இந்த கற்பூரத்தை அந்த தடைப்பட்ட, அதாவது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போது பார்த்தோம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பூஜை செஞ்சு தான் அதை பயன்படுத்தும். ஆரத்தி பண்ணுறதுக்கு சுவாமி கிட்ட கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் இந்த கற்பூரத்தில் ஏற்றினால் சிறப்பு. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மங்கள கற்பூரம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சுபகாரியங்கள்லாம் தடையாக இருக்குது இல்லையா, அதை சரி பண்ணக்கூடியதுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், கீழே ரோடு நாய்கள்லாம் சுத்தும், அதுகளுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வெளியில் தண்ணி வைங்க. தண்ணி தாகம், நம்ம தாகத்தை அடைச்சோம்னால் நமக்கு எத்தனையோ ஜென்மாவுக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மங்கள கற்பூரம் எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு இருக்கிறோம். பட் அந்த சுபகாரியங்கள் வந்து நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு காது குத்து இருக்கட்டும், ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் செய்யணும்னு முடிவு பண்ணுறோம், அதெல்லாம் தள்ளுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமிக்கு நம்ம வழக்கம் போல் விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி நாம் ஒரு கற்பூரம் தயார் பண்ணிக்கலாம். மங்கள கற்பூரம்னு பேர். இது என்ன பண்ணணும்னா, கஸ்தூரி மஞ்சள் பொடி இருக்குது பாருங்க, அதுதான் நமக்கு ரொம்ப வேணும். அந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியும், அதுக்கப்புறம் ஜவ்வாது, கஸ்தூரி நம்பொடி தான் கொஞ்சம் நிறைய வேணும், கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் அதில் விட்டுக்கணும். இந்த ரெண்டும் நல்லா கலந்து வச்சுக்கிங்க. கலந்துட்டு அர்த்தர்னு நான் சொல்லியிருப்பேன், சென்ட்டு ஸ்ப்ரே மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது ஒரு ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது ஒரு ரெண்டு சொட்டு விட்டு அந்த மஞ்சள் பொடியை கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு இந்த வில்லை கற்பூரம், அது நமக்கு தேவைக்கு வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு தயாராக வச்சுக்கிங்க. இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் சுவாமிகிட்ட வச்சு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு மனசில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை நினச்சிக்கிட்டோ, இல்லது எந்த ஒரு நல்ல தெய்வத்தை நினச்சிக்கிட்டோ நீங்கள் அந்த மஞ்சள் பொடிக்கும் கலந்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடிக்கு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இஷ்ட தெய்வம் என்ன, நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பூஜை செஞ்சு தான் அதை பயன்படுத்தணும், அப்போ தான் அதுக்கு முழு பலத்தை கொடுக்கும். இந்த மாதிரி இதை செய்கிறோம், நம்ம நினச்ச காரியங்கள் நிறைவேறணும், வீட்டில் வந்து மங்களகரங்கள்லாம் நிகழணும் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். வேண்டிக்கிட்டு அதை தூக்கி ஒரு டப்பாவில் கொட்டிட்டு, இந்த வில்ல கற்பூரம் வாங்கியிருக்கோம் பாருங்கள், அதையும் எடுத்து ஒரு அதே டப்பாவில் கொட்டி மூடிட்டு நல்லா குலுக்குனீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் பூரா அந்த மஞ்சள் மஞ்சளாக ஆகிடும். இந்த மஞ்சள் பொடி இருக்குது இல்லையா, அது கற்பூரத்தில் கலந்துடும். நல்லா கலக்கிங்க. கலக்கிட்டு எடுத்து திரும்பி இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வச்சு திரும்பவும் வேண்டிக்கணும். வேண்டி ஒரு ஊதுபத்தியெல்லாம் காட்டி எடுத்து டப்பாவில் போட்டுங்க. வீட்டில் தினம் சாமி கும்பிடும் போது, இல்லை வார வாரம் கும்பிடும் போது அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க. சுவாமிக்கு ஆரத்தி பண்ணுறதுக்கு சுவாமி கிட்ட கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் இந்த கற்பூரத்தில் ஏற்றினால் சிறப்பு. இது வந்து சுபகாரியங்களுக்கு மட்டும்தான் இல்லை, பொதுவாகவே கற்பூரத்தை இப்படி தயார் செய்து வச்சு நாம் வழிபாடு செய்கிறது நல்லது தான். கற்பூரம் வெள்ளையாக இருக்கும், நெருப்பு வச்சோடனே நமக்கு எரியும். ஆனால் மங்கள கற்பூரமாக செய்யும்போது அது ஒரு மங்களகரமாக இருக்கும் நமக்கு. அந்த ஒரு மஞ்சள் அப்படின்னாலும் ஒரு மங்களகரம் இல்லையா, அதுலேயும் அதில் மஞ்சள் பொடி கலந்துருக்குறோம், திரவிய வாசனை திரவியங்கள்லாம் கலந்துருக்குறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு சக்திகள் உண்டு, நம்ம சாமியை வர வேண்டியிருக்கிறோம் அப்படின்னும் போது. இந்த கற்பூரத்தை ஏற்றினா அந்த தடைப்பட்ட, அதாவது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போது பாருங்கள், பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும், ஏன்னா ஏதோ ஒரு காரணம் தட்டிவிடும். அந்த மாதிரி தட்டிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி செய்யலாம். இது அதுக்கு மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பொதுவாகவே நாம் வந்து இந்த கற்பூரம் தயார் பண்ணி வச்சு வீட்டில் நம்ம கற்பூரம் ஏற்றிக்கிட்டு சாமி கற்பூரம் ஏற்றிட்டு வரலாம். இது அவ்வளவு நல்ல ஒரு விஷயம். இதை செய்து, இது ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயந்தான், ரொம்ப செலவு இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை, இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை எளிமையாக நீங்கள் செஞ்சு நல்ல பலனை அனுபவிக்கலாம். இதில் இது மாதிரி செய்து நல்ல பலனை அனுபவித்து வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.